சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட என்ன ஸ்நாக் அப்படினா கண்டுபிடிக்கவே முடியாதுங்க நம்ம வந்துட்டு காஞ்ச பட்டாணின்னு சொல்றோம் பாத்தீங்களா அதுலயே பாத்தீங்கன்னா லைட் yellowish கலர்ல இருக்கும் அந்த காஞ்ச பட்டாணில ஒரு ஹெல்தியான பேட்டிஸ் இந்த பேட்டிஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படினா உருளைக்கிழங்கே ஆட் பண்ணாம ஹெல்தி இன்கிரிடியன்ஸ் வச்சு ரொம்பவே சாஃப்டான பேட்டிஸ் பாருங்க ரொம்ப சாஃப்டா அப்படியே நமக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கும் கூடவே இதுல ஸ்ப்ரவுட்ஸும் நான் இதுல ஆட் பண்ணிருக்கேங்க ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ட்ரைடு பட்டாணி பேட்டிஸ் இதுக்கு சைட் டிஷ் பாத்தீங்க அப்படின்னா ஹோம் மேட் டேட்ஸ் ரைசின் சாஸ் இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இது எல்லாத்துக்குமே எக்ஸலண்டா இருக்கும் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க ரொம்ப ஹெல்த்தியான பேட்டிஸ வாங்க சட்டுன்னு எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பட்டாணியை ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கு எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு விசில் போட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆனால் போதும் உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க பொதுவாக எப்படி நீங்கள் வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுலேருந்து கொஞ்சம் குவான்டிட்டியை நான் உங்களுக்கு எடுத்து மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் ரன் பண்ணி எடுத்திருக்கேங்க நமக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும் அதுக்கு மேலே ஆக தேவையில்லை நமக்கு இந்த அளவுக்கு தூளானா போதும் பல்ஸ் மோட்ல இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பவுல்ல மாத்திரலாங்க ஒரு பவுல்ல ஸ்மாஷ் பண்ணது எல்லாமே பட்டாணிய அதாவது காஞ்ச பட்டாணிய ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன் பாத்திரீங்க அது ஒரு பவுல்ல மாத்திட்டேன் இது கூட ஒரே ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு ஒரு கைப்பிடிக்கு ஸ்ப்ரவுட்ஸ் இது வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு ஓகேனா ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியும் கூட இது கூட நான் மிக்சி ஜாரில் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வேர்க்கடலை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பேனில் நல்லா இதை வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அந்த தோல் அந்த மேலே தோல் எடுக்காமலே மிக்சி ஜாரில் இந்த மாதிரி ரன் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இப்போ இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க இது வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா கொடுக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க அடுத்து நான் ஆட் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை நட்ஸ் மல்டி பர்பஸ் பவுடர் ஆல்ரெடி என்னோட சேனலில் நான் போட்டிருக்கேன் அது ஒரு ஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணுறேன் நான் ஓகேங்களா ஒரு ஸ்பூன் தான் குட்டியாக இருக்கிறத நான் ஒரு ஸ்பூன் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணுறேன் நான் இதில் என்னோட சேனலில் ஆல்ரெடி அது இருக்குங்க மல்டி பர்பஸ் பவுடர் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்பெல்லாம் ஆட் பண்ணால் ரொம்ப ஹெல்த்தியாக நமக்கு இருக்கும் இதை வந்துட்டு இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து அந்த சுண்டலில் வந்து வேக வைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கேற்ற மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சாட் மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இந்த எல்லா பவுடர்ஸுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாங்க ஓகேங்களா இப்போ நம்ம கையை விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது பார்த்தீங்கன்னா இதுலேயே நல்லா ஈரப்பதம் இருக்கும் நமக்கு ஓரளவுக்கு இதை பார்த்தீங்கன்னா இப்படி உருண்டை பிடிச்சோன்னா நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும் ஆனால் வந்து டக்குன்னு உடஞ்சிரும் இதுக்கு பைண்டிங்காக நான் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிருங்க தயிர்னா ரொம்ப திக்காக ஆட் பண்ணாதீங்க மோரை விட கொஞ்சம் வந்துட்டு தின்னாக இருக்க மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்க பாருங்க இந்த அளவுக்கு மோரை விட கொஞ்சம் அதாவது ரொம்ப மோரை விட தண்ணியா இருக்கக்கூடாது கொஞ்சம் அதை விட திக்கா கேர்டை விட கொஞ்சம் தின்னா இருக்க மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா அது லைட்டா இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து இதை உருண்டை பிடிக்கலாம் நம்ம ஓகேங்களா அந்த பதம் கரெக்டா வரணும் நமக்கு அதுக்கு நீங்க தயிர் எந்த அளவுக்கு வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க அப்போதான் நீங்க இதை சாப்பிட்றப்ப அந்த சாஃப்டா இருக்கும் தொண்டையும் பிடிக்காது ஏன்னா பொதுவா பாத்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி ஈஸியா பண்ணிடலாம் பேட்டிஸ் எல்லாமே ஆனால் இப்போ இருக்க இது சுச்சுவேஷனில் வயசானவங்க ஆகட்டும் டயட்டில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்றது ரொம்ப விருப்பமே படாத விஷயமா மாறிடுச்சுங்க யாருமே உருளைக்கிழங்கு சாப்பிட்றதே கிடையாது ஆனால் உருளைக்கிழங்குக்கு வர்ற டெக்ஸ்சர் டேஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட்டாக எடுத்துகிட்டு வரணும் அதே டைமில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குன்றதுக்கோசம் தான் நான் அந்த மல்டி பர்பஸ் பவுடர் சொல்லிடுவேன் ட்ரைனர்ஸ் அதுவும் அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை பவுடர் அது கூட லைட்டாக இது வந்து பைண்ட் ஆகிறதுக்கு தயிர் இதில் வந்து எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் தயிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக எடுத்துக்கல வரல கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி மோரை விட கொஞ்சம் திக்காக எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா மாவு மாதிரி சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சிட்டேன் பாருங்கள் இதில் வந்து இந்த அளவுக்கு ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்கணுங்க ரொம்ப ட்ரையாக வந்து பண்ணவே கூடாது இங்கே பாருங்கள் எடுத்து இப்படி கையில் நம்ம உருண்டை பிடிச்சா உருண்டை வரணும் விரிசலே ஆகாமல் நமக்கு உருண்டை வரணும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் இந்த மாவோட ஆட் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா விட்டுறலாம் நம்ம ஆயிலே இல்லாத மாதிரி ஆயில் லெஸ்ஸாக இருக்கட்டும் நமக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு பேட்டிஸாக ஃபார்ம் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி பேட்டிஸாக வந்துடும் நான் பாருங்கள் பேட்டிஸ் செஞ்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி உருண்டையை எடுத்து கையில் உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரி பேட்டிஸ் வந்துடும்
இதை பாருங்க ரெண்டு மூணு டைம் நான் அப்படி திருப்புறேன், உங்களுக்கு பேட்டிஸ் உடையாது. அதே டைம்ல அந்த லைட் அந்த ஈரப்பதம் இருக்கும். இப்படி நீங்க டோஸ்ட் பண்ணி சாப்பிடுறப்ப அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து தொண்டை பிடிக்காது. உருளைக்கிழங்கு போட்டா எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்குமோ அந்த சாஃப்ட்னஸ் இதுல நமக்கு ரீட்டைன் பண்ணி கொடுத்துரும் நமக்கு, ஓகேங்களா. சோ இது வந்து ஊற வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டா பேட்டிஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பால் மாதிரி உருட்டி இந்த மாதிரி பேட்டிஸா செஞ்சு ரெடியா வச்சுக்கணும். நம்ம ஒரு தவால ஆயில் ஆட் பண்ணிட்டு இந்த பேட்டிஸ் எல்லாமே போட்டுருங்க. ஃபுல்லா ஃபிளேம வந்து சிம் பண்ணிட்டு ஒரு 1 மினிட் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். 1 மினிட் ஆயிடுச்சுங்க. இப்போ நாம இந்த பேட்டிஸ திருப்பி போடலாங்க. பாருங்க ரொம்ப அருமையா நமக்கு குக் ஆயிருக்கு. கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு. பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்மெல் வருது. எனக்கு வந்துட்டு அழகா அந்த பட்டாணியோட ஸ்மெல் சூப்பரா வருது நமக்கு, ஓகேங்களா. ரொம்ப வந்து சாஃப்டா இருக்கு நமக்கு. ஏன்னா நம்ம வந்து ஆட் பண்ண இன்கிரீடியன்ஸ் அந்த மாதிரி, ஓகேங்களா, நிறைய சாஃப்டா இருக்கிறதால அப்படியே அப்படி எடுத்து அழக்க வாயில போட்டா கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க. இதுக்கு மேல திருப்பி போட்டுருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சமா இதுக்கு மேல ஆயில் மட்டும் விட்டுக்கலாம் நம்ம, ஓகேங்களா. ஆயில் விடலாம். இதுவும் நல்லா ஒரு 1 மினிட் ரொம்ப சிம்பிளியே வந்து குக் ஆகட்டும். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த பக்கமும் திருப்பி போட்டாச்சுங்க. பாருங்க நல்லா வந்து குக் ஆயிருக்கு. நல்லா ஸ்மெல் வருது நமக்கு. ரொம்ப சிம்ல வச்சா கூட நல்ல அந்த வாசம், அந்த பட்டாணி வாசனை வந்து அவ்வளோ அருமையா வந்து தூக்கி கொடுக்குதுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இது நம்ம பிளேட்டுக்கு மாத்திட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான காஞ்ச பட்டாணி பேட்டிஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இத கூட நான் இன்னைக்கு சர்வ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோம் மேட், ஓகேங்களா, டேட்ஸ் ரைசின் சாஸ்ங்க. இது முழுக்க முழுக்க தக்காளி இல்லாம வீட்லயே செஞ்ச சாஸ். இது ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் பாருங்க. ரெண்டுமே எக்ஸலண்டான ஹெல்த்தி காம்பினேஷன். எப்படி இந்த பேட்டிஸ்க்கு ஒரு சைட் டிஷ் நமக்கு ஒரு சாஸ் தேவைப்படும், ஆனா இந்த சாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். டெக்ஸ்டர் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா திக்காவே இருக்கும் இந்த சாஸ் உங்களுக்கு. இது இட்லி தோசைக்கு நானுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வந்து வடை போண்டா எல்லாத்துக்கும் சம காம்பினேஷனுங்க. இந்த பட்டாணி பேட்டிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு. எடுத்தாவே உடஞ்சிடும் அந்த அளவுக்கு சாஃப்ட். டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு. அது குக் பண்றப்ப நமக்கு நல்ல வாசனை கிடைக்குங்க. பொதுவா இந்த பட்டாணியை நம்ம வந்து இந்த ஸ்ட்ரீட் சைட்ல பனிப்புள்ள நம்ம யூஸ் பண்ணிருப்போம் இல்லைங்களா, அந்த அந்த மாதிரி டைப்ல எல்லாம் குருமா தான் யூஸ் பண்ற மாதிரி பேட்டிஸா யூஸ் பண்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.